இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கின்றது. இன்றைய தினமானது தமிழர்களுடைய பண்பாட்டு மரபுகளோடு சம்பந்தப்பட்ட ஊர்வலமானது. அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இந்த காணொலிக்காண்டி எங்கே வந்தாங்கள், யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வந்தாங்கள். ஏனென்றா இந்த கிழமை வந்து, அதாவது இன்றைக்கு 16ஆம் தேதி வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைபாரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை தான் உங்களுக்கு காட்டலான்னு வந்தாங்கள். கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு நடக்குமென்று சொல்லியிருந்தவன் வடிவா தெரியல, நாங்கள் உள்ள போய் கேட்டுக்கொள்வோம். ஓகே, இந்த காணொலி போகும்போது நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாருங்க. ஓகே, வாங்க காணொலிக்கு போவோம். ஓகேங்களா, நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் நிறைய பேர் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படித்தாக இருப்பினோம், மறக்காமல் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கலை வாரத்துக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கணும். இந்த நிகழ்ச்சி தொடங்கல, ஆரம்பிக்கையில் எங்களை ஃபோட்டோஸ் அதில் எடுத்து கொண்டிருக்கணும். இனி எங்களை தொடங்கி மைதானத்துக்கு போயினோம். இங்கே தொடங்கி கோயிலில் வந்து தொடங்கி மைதானத்துக்கு போயினோம். அங்கே அந்த மயிலாட்டம் அதெல்லாம் நடக்குமாம், நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தினுடைய 2024ஆம் ஆண்டிற்கான கலைவேரமானது இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கின்றது. இன்றைய தினமானது தமிழர்களுடைய பண்பாட்டு மரபுகளோடு சம்பந்தப்பட்ட ஊர்வலமானது யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுழைவாயில் மூன்றலில் ஆரம்பித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மைதானத்திற்கு சென்று கலைப்பீட ஏற்பாட்டு குழுவினருக்கும் விரிவுரையாளர்களுக்கும் இடையிலான துடுப்பாட்டத்தாளர் தொடர் இன்று இடம்பெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து 16ஆம் தேதி தொடக்கம், இன்றைய நாள் தொடக்கம், 24ஆம் தேதி வரை நடக்கின்ற இந்த கலைப்பீடத்தினுடைய கலைவேற நிகழ்வானது தமிழர்களுடைய மரபுகளையும் தமிழர்களுடைய கலை அம்சங்களையும் தமிழர்களுடைய விளையாட்டு அம்சங்களையும் பேசுகின்ற நிகழ்ச்சியாக இருக்கும். கலைப்பீட மாணவர்களாலும் கலைப்பூட விரிவிரியாளர்களாலும் கலைப்பூட சமூகத்தாலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கலைவாரம் நிச்சயம் தமிழர்களுடைய மரபுகளை பிரதிபலிக்கும். நன்றி.
பார்த்தீங்கன்னா எல்லாரும் பறையடிச்சு டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிறோம், எல்லாம் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்படியே எங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான இடம் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம், ஒரு நல்ல ஒரு அழகான இடம். நிறைய மாணவர் இருக்கிறோம், அந்த ஒவ்வொரு பச் பச்சாக இருக்கிறோம் பாருங்கள், இந்த ஒவ்வொரு கலர் ரிபன்கள் கட்டியிருக்கிறோம், ஒவ்வொரு பச்சும் ஒவ்வொரு கலர் ரிபன்கள் கட்டியிருக்கிறோம். எங்களை தொடங்க போதான் நினைக்கிறேன் நீங்களே பக்கம், நாங்கள் அதை பார்ப்போம், கோயிலில் தொடங்க போதான் நினைக்கிறோம், அதற்கு பார்ப்போம் என்னவே அந்த நிகழ்ச்சி தொடங்க போகுது பாருங்கள்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓவர் பச் பச்சா எல்லாம் டான்ஸ் ஆடிக்கொண்டு பறையடிச்சு கொண்டு போய் நம்ம முன்னுக்கு போய் நம்ம மைதானத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ தான் எடுத்துகிட்டு நாங்களும் முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அங்காலே நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கொள்வோம். பட் இந்த வளத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மையாக இருக்குது, அப்படியே பச்சை பசிலிருந்து எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கினோம், செம்மையாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு பச்சுக்கும் போட்டி ஏர் கூட என்ஜாய் பண்ணுறேன்னு தான் போட்டி வளைய இருக்குது. பறையில் அடித்து தண்டி கொண்டு செம என்ஜாய் பண்ணி கொண்டு போயினோம். எல்லோரும் முன்னுக்கு போயினோம், முன்னுக்கு பேராசிரியர் மேலே எல்லாம் போயினோம். அப்படியே பின்னாலே பையன் போய் கொண்டிருக்கணும். Thank you.
வகை நீங்கள் காணொலி பார்த்துருப்பீங்களா? அது வந்து இங்கே கலை வேற மரமாக இருக்குது. அதில் வந்து நாலு பேட்ச் நினைக்கிற நாலு பேட்சும் சேர்ந்து ஒரு தனித்தனி பேட்சாக ஒரு டான்ஸ் பண்ணி தண்ணி கொண்டு போயினோம். பறை அடிச்சு டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி கொண்டு போயினோம். அது வந்து அதில் படைகள் போட்டுருக்கு. ராவணன் படை, பண்டாரவண்ணியின் படை, எல்லாளன் படை, சங்கிலியன் படை என்று நாலு படை என்று போட்டிருக்காங்க. நாலு பேட்சே நாலு படையாக பிரித்து தண்ணி வச்சுக்கணும். இப்போ நேரம் கிரவுண்ட்ஸுக்கு போயினோம். அவள் கிரவுண்ட்ஸுக்கு போய் அங்கே கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்னு சொல்லியிருந்தவன். அங்கே போயில தோட நாங்கள் பாட்டி கொள்கிறோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய அந்த என்ஜாய் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.